கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா திரும்புவோம். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:9 வாசிக்கலாம். 17:9 வாசிங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? ஆகையால் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை குறிச்சுதான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். தலைப்பு கூட இருதயம் இல்லை என்றால் பாவியின் இருதயம் எடுத்துக்கலாம், இல்லைனா இருதயம் என்கிற தலைப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். மறுபடியும் கூட வாசிக்கலாம். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? இப்போ ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினை யார் உண்டு பண்ணினாங்களோ அவங்களுக்குத்தான் இந்த மிஷின் எப்படி இயங்குது, அதை எப்படி ரிப்பேர் பண்ணணும், எந்த பிரச்சனையிலால இந்த மிஷின் ஓடலை என்று சொல்லி, அதுக்குதான் நம்ம ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே அதை ஃபேக்டரிக்கு அனுப்புறோம், எங்கேருந்து வாங்கினோமோ அங்கே கொடுக்குறோம். அது போல இந்த சரீரத்தை உண்டு பண்ணினவர் யார்? என்ன இது ரொம்ப டஃப்பாக இருக்கு போல இருக்கு. இந்த சரீரத்தை உண்டு பண்ணினவர் யார்? தேவன் நம்மை உண்டு பண்ணினார். இந்த பூமிக்கு மனுஷனை மனுஷியை சிருஷ்டித்தவர் அவர். அப்போ இந்த முழு சரீரத்தை குறித்து விசேஷமாய் அதுக்குள்ள வைத்திருக்கிற மகா முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா எதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கு? இருதயம் தான் இருக்கு. அதான் பைபிள் சொல்லுது, அந்த ஓனருக்கு தான் அந்த இருதயத்தை பற்றி என்ன செய்யும் தெரியும். நீங்க நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், என் முகத்தை நீங்க பாக்குறீங்க, நீங்க சில பல கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நான் உங்களை பாக்குறேன். நம்ம எல்லாம் இப்படி வெளி தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த இருதயத்தின் ஆழத்தை ஒரு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இருதயத்தை ஆழமாய் அறியத்தக்கவன் யார் என்று சொன்னால் அதை அறியத்தக்க தேவன் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். அவர்தான் ஜீவன் உள்ள தேவன். சொல்லுங்க, அவர்தான் என் இருதயத்தை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க இருதயம் அவருக்கு தெரியும். என்ன பாஸ்டர் பயப்படுத்துற மாதிரியே இருக்கே, நானே ஒரு பதற்றத்தோடு வந்தேன், நீங்க என் இருதயம்லாம் தெரியும்னு சொல்றீங்க. அதைதான் நான் சொன்னேன், நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது நான் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், அந்த ஒரு சின்ன பையனா உட்கார்ந்துருக்கும் போது என் இருதயத்தில் நான் அதுதான் பேசினேன். என் இருதயத்தில் பேசினது அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிற ஒரு 5வது நிமிஷத்துல முன்னாடி இருக்க ஊழியக்கார் சொல்றார், இங்கே ஒரு தம்பி இருக்கிறான், அவன் தன்னுடைய இருதயத்தில் பேசுகிறான். என் அதிர்ச்சிக்குள்ளாக்கினது அதுதான். எப்படி ஒரு ஆண்டவர் இருதயத்துக்குள்ள நான் நினைக்கிறத சொல்ல முடியுமா? நம்ம வெளியில சொல்லிட்டா பக்கத்துல இருக்கவங்க கேட்டாங்கன்னு சொல்லலாம். அப்ப ஆண்டவர் எவ்வளவு தூரம் இருதயத்தை ஆழமாய் கவனிக்கிறார் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அப்போ இருதயத்திலே 2 விதமான இருதயம் இருக்குன்னு பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எத்தனை விதமான இருதயம்? 2 விதமான இருதயம் தான் இருக்கு. விதமான இருதயம் அப்படின்னா அதுக்கு ஒரு வசனத்தை வாசா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசிங்க, 1 யோவான் 3:8 பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஆழமாய் கவனிங்கள். 8வது வசனம் வாசிங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அப்ப இருதயத்திலே ரெண்டாக நம்ம பிரிச்சிடலாம் இருதயத்தை. இன்னைக்கு இந்த சத்தத்தை எத்தனை பேர் கேட்கறீங்க, என்னால சரியா கவனிக்க முடியல, பார்க்க முடியல. ஆனால் ஆவியானவர் உங்கள் ஆழமான இருதயத்தை 2 வகையில பிரிச்சிடலாம். 1, மனுஷனுடைய இருதயம் பிசாசினால் நிறைந்து, பாவம் செய்கிறவனுடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்து இருக்கிறது. 2வது ஒரு இருதயம் சொல்லப்படுது, தேவனால் பிறந்த எவனும், தேவனால் தேவனை ஏற்றுக்கொண்ட எவனோ அந்த இருதயத்தை கர்த்தர் தங்குகிறார், கர்த்தர் அந்த இருதயத்தை நடத்தி செல்கிறார். ஹாலேலூயா. பிசாசின் இருதயம் தேவனுடைய இருதயம், நல்லா பிரிச்சிடலாம், ரொம்ப எளிதா உங்களுக்கு புரியும். பிசாசினுடைய இருதயம் பாவம் செய்கிறவன், தேவன் விரும்பாததை அத்தனை செய்கிற இருதயமும் அது பாவத்தினால் நிரம்பி அதை ஆளுகை செய்கிறவன் பிசாசு. தேவனுக்கும் அந்த இருதயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, நல்லா கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு நான் போய் இந்த சபைக்குள்ள உட்காராம வெளியில இருக்கிற யாரையாவது பார்த்து உங்க இருதயம் பாவ இருதயமா இருக்கு, நீங்க பாவம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க?
ஒன்னு திட்டுவாங்க, இல்ல கல்லெடுத்து அடிப்பேன் ஓடி போயிருவாங்க. அவங்களுக்கு இது புரியாது. ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற தேவப்பிள்ளை நல்லா அறிஞ்சிக்கணும், நம்முடைய இருதயத்துல ரெண்டே விதங்கள் தான் அது இருக்க முடியும். ஒன்று, நம்ம இருதயம் பிசாசினால் நடத்தப்படணும், நிறைந்திருக்கணும். இல்லனா தேவனால் நடத்தப்படணும், நிறைந்திருக்கணும். தேவனால் பிறந்த எவனும். அப்ப இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்த கர்த்தர் ஆவியானவராக இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா இடத்திலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை என்னுடைய கண்களுக்கு நீங்கள் தூரமாக இருக்கலாம், ஆனால் ஆவியானவருடைய ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். மார்க்கு சுவிசேஷம் 7:21 ஒரு வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இருதயத்தை குறித்து எவ்வளவு ஆழமாக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வாசிங்க, மார்க் 7:21 வாசிங்கள். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டுவது. எது? இந்த இருதயத்திலா? நீங்க வச்சிருக்கிற அந்த நல்ல ஒரு இருதயத்திலையா? வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருடைய மனிதனுடைய இருதயத்துக்குள்ள 13 வகையான காரியம் உள்ளந்து புறப்பட்டு வருதா. இன்னைக்கு ஆண்டவர் என் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனா யாருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்? யார் அந்த இருதயத்தை தேவனால் பிறந்ததுக்கு தேவனுக்கு தங்கள் இருதயத்தை முழுமையாய் கொடுக்கிறார்களோ நன்மைகளை காண ஆண்டவர் கிருபை செய்வார். என் இருதயம் கர்த்தருடையது. சொல்லுங்க, என் இருதயம் யாருடையது? கர்த்தருடையது. என் இருதயம் என்னுடையது அல்ல. இன்னைக்கு அநேகர் இருதயத்தை ரொம்ப சீப்பா நினைக்கிறாங்க. விலையேற பெற்ற இருதயம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் அது. அந்த இருதயம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் என் இருதயத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டேன், இல்ல அந்த இருதயத்துல அவங்க தான் எனக்கு முழுசா நிரம்பி இருக்கிறாங்க, என் இருதயம்லாம் இந்த ஆசையினால் நிரம்பி இருக்கு. நான் சொல்றேன், ஃபேக்டரி ஓனருக்கே, அந்த ஓனருக்கே இருதயத்துல இடம் இல்லை. அப்படின்னா எப்படி இந்த இருதயம் சரியா இயங்கும்? இன்னைக்கு இந்த ஆண்டவர் தான் இருதயத்தை ஆளுகை செய்து நடத்தல, வேற ஏதோ வந்துருச்சுன்னா நான் சொல்றேன், அந்த ஓட்டம் சரியா இருக்க முடியாது. அப்போ நான் இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு மூன்று நேரம் இருக்கிறதுபடி மூன்றே காரியத்தை இல்லை நான்கு காரியத்தை, எப்படிப்பட்ட இருதயங்களை எல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது என்பதை நம்ம வாசிக்கலாம். முதலாவது வாசிங்க, ரோமர் கெழுதின் நிருபம் 1:21. யா இருதயம் எப்படி இருக்கு? ரோமர் 1:21 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எப்படி ஆயிருச்சு? இருளான இருதயம். முதல் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? இருளான இருதயங்க. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது, ரொம்ப எளிமையானது, ஆனால் ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்ற சத்தியம் இது. இதை நான் உள்வாங்கிக் கொள்வது அவசியமானது. ஏதோ நான் வந்தேன் போனேன், ஆண்டவர் ஏதாவது எனக்கு ஒரு நன்மை செய்வார், இது எல்லாமே எதன் அடிப்படையில் ஆரம்பிக்கிறது என்றால் என்னுடைய இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு இருதயத்தை சொல்லிட்டு அந்த இருதயத்தை குறித்து பவுல் என்ன சொல்றார்னா, அந்த இருதயத்துக்குள்ளேருந்து அவங்க தேவனை மகிமைப்படுத்தலை, தேவனை அவங்க ஸ்தோத்தரிக்கலை. இப்ப அது ரெண்டுமே செய்யாத போது அந்த இருதயம் எப்படி மாறுதுன்னா, வீணான சிந்தனைகள் வந்து விடுகிறது. வீணான சிந்தனை வந்ததுனால உணர்வில்லாத இருதயமா மாறி கடைசியில் அந்த இருதயம் எப்படி மாறிடுச்சுன்னா, இருளான இருதயமா மாறிடுச்சு. ஏன் சபையில வந்தா தேவனை துதின்னு சொல்றோம்? ஏன் சபையில வந்தா, இல்ல வீட்டுல இருந்தா நல்ல துதி, கர்த்தரை உயர்த்துங்க. ஏன்னா இந்த இருதயம் இருளடையாமல் இருப்பதற்கே நான் கர்த்தரை நல்லா துதிக்கணும், நான் தேவனை ஆராதிக்கணும், அந்த பழக்கத்துக்குள் வரணும். இதை செய்ய தவறும் போது என் இருதயம் இருள் அடைந்து விடும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாரம் முழுதும் நான் எவ்வளவு நேரம் ஆண்டவரை நல்லா துதிச்சேன், எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை உயர்த்தினேன். இதெல்லாம் நான் ஒரு நாள் செய்ய செய்ய தவறும் போது, அன்பு பிள்ளைகளே நல்லா கவனிங்க, இருள் வந்துருச்சுன்னா மறுபடியும் நான் துதிக்கும் பொழுதுதான் என் இருள் எல்லாம் என்ன செய்யும்? விலகி போகும். துதிக்காத ஒரு இருதயம் வெளிச்சமா இருக்கவே முடியாது. எனக்கு வேலை முக்கியம், குடும்பம் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், ஆகாரம் முக்கியம், எல்லாவற்றையும் நான் சரியா செய்கிறது போல இதை எல்லாவற்றை விட ஒரு நாள் எழும்பும் பொழுது கர்த்தரை துதிக்கிற இருதயத்தை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார்.
அதுதான் வெளிச்சமுள்ள இருதயமா இருக்க முடியும். என்னுடைய இருதயத்தின் நிலை என்ன? இப்ப அந்த இருளான இருதயத்துக்குள்ள இருந்து என்ன நினைவுகள் வந்துட முடியும்? ஆண்டவரை குறித்து வந்துட முடியுமா? துதிக்காத மனுஷன, துதிக்காத மனுஷனால தேவனை குறித்த நினைவுகள் அவனுக்கு வராது. வாழ்க்கை குறித்த ஒரு வெறுப்பு வரும். இப்ப பாருங்க, ஒரு பெரிய பாறாங்கல்ல ஒரு இடத்துல வச்சிடறோம், ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாறாங்கல்ல நீங்க தள்ளி பாருங்களேன், நீங்க பார்க்காத சில பொருட்களை அந்த கல்லுக்கு கீழே பார்ப்பீங்க. கண்டிப்பா சில பூச்சிகள் என்ன செய்திருக்கும், அதுக்குள்ள வந்துடும். அது போல ஒரு மனுஷனுடைய இருதயம் கர்த்தரை துதிக்காமல் விடப்படும் பொழுது அது இருளுக்குள் தள்ளப்படும். தேவன் விரும்பாத எல்லாவற்றையும் பிசாசு அந்த இருதயத்துக்குள் விதைத்து வைப்பான். அப்படி அவன் விதைக்கிறதுனாலதான் அவங்க என்ன சிந்தனை எல்லாம் அடிக்கடி என்னென்னமோ யோசிக்குது, வேற வேற சிந்தனைகள் வருது, தவறான சிந்தனைகள் வருது, தற்கொலையின் எண்ணங்கள் வருது. ஏன்? அவர்கள் தேவ பிள்ளைகள் தான், ஆனால் துதிக்க தவறினபடியினால் அந்த உள்ளத்துக்குள்ள வேற ஏதோ வந்து ஆக்குப்பை பண்ணிவிட்டது. நீங்க கர்த்தர் பேசுகிறார், இந்த இருதயத்தை உண்டு பண்ணுகிறவர் பேசுகிறார், இந்த இருதயத்தை ரொம்ப நேசிக்கிறவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில தேவனை துதிக்கிறதுக்கென்ற ஒரு நேரம் எப்போ நம்ம எடுக்கிறோம்? அதனால்தான் ரொம்ப அழகான ஒரு பாடல் சொல்கிறது, துதியின் சத்தத்தோடு நான் என்ன செய்வேனா, ஆராதிப்பங்க. துதிக்கும் பொழுது அந்தகார இருள் விலகும். முதல்ல என் இருதயத்தில் இருக்கிற இருள் விலகி போகும். ஜெபிக்காதன்றது கூட துதிக்காத, துதியில ஒரு பெரிய வல்லமை இருக்கு. இதை விட வேற என்ன செய்யும் சொல்ல முடியும்? ஒரு பெரிய, நீங்க ஒரு பெரிய பாம் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, அது வெடிச்சா ஐயோ எல்லாமே நாசமாயிரும்னு சொல்றோமே, அதை விட ஒரு மனிதன் உண்மையாய் துதிக்கும் பொழுது அவன் இருதயம் முழுவதும் கர்த்தர் வெளிச்சமாக வைப்பார். இருளின் ஆதிக்கங்கள் செயலிழந்து போகும். இந்த இருதயத்துக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடம் இது. இதுல நல்ல துதி எழும்ப எழும நான் சொல்ற ஒரு இருள் கூட இருக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு ரொம்ப குழப்பத்துல வந்திருக்கிறாங்க. ஏழாவது மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கடந்த ஆறு மாதமே என்னால தாண்ட முடியலையே, ஏழாவது மாதத்தை நான் எப்படி தாண்ட போறேன்? நான் சொல்றேன், துதித்து பாருங்கள், இருதயத்தை கர்த்தர் நடத்த ஆரம்பிப்பார், இருதயத்தை கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். டு நாட் வரி அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்கள் பிரச்சனை குறித்து நீங்க பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. When you have the attitude of praising God, துதிக்கிறதுனா என்ன பிரதர், எனக்கு துதியினால என்னன்னு தெரியாது. ஒரு பைபிள்ல வாங்க உங்களுக்கு சொல்றேன், வாசிங்க என்னோட சேர்ந்து. சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 1 வசனம், சங்கீதம் 34:1 என்ன சொல்லுகிறார் தாவீது? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன செய்வேன், ஸ்தோத்தரிப்பேன். போதும் போதும், அவர் துதி எப்பொழுதும் என்ன செய்யும், இந்த சங்கீத உங்களுக்கு எப்படி துதிக்கணும்னு தெரியலனா, ஒரு சங்கீதத்தை கையில எடுத்து வச்சு ஒவ்வொரு வசனமா வாசித்து ஸ்தோத்தரிக்கிறப்பா, 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் என்றால் கர்த்தருக்கே மகிமை, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு வசனத்தை சொல்லும் போதும் உங்க இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆவியானவர் கட்டளையிடுவார். இன்னைக்கு அநேகருக்கு எல்லாம் இருக்குங்க, வீட்டுல தேவையான பொருள் இருக்கு, தேவையான காரியங்கள்லாம் வீட்டுல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இல்லாம போயிருச்சுன்னா, கர்த்தரை துதிக்கிற ஒரு சத்தம் இல்லாமல் போய்விட்டது. அதனால, அது துதி இல்லாததுனால அது நேரா என்னை எப்படி கொண்டு போய் விட்டுறோம்? பைபிள் சொல்லுது, என் இருதயம் எப்படி மாறிடும்? ஆண்டவரே, என் இருதயம் எப்படி மாறிடும்? இருளா மாறிடும், நேரா இருளா மாறிடும். இப்ப பாருங்க, ரொம்ப நாளா ஒரு வீட்டுக்குள்ள எதுவுமே சுவிட்ச் லைட் போடல, எப்படி இருக்கும் அந்த இருதயம்? ஆனா எப்ப சுவிட்ச் போட்ட உடனே, வெளிச்சம் உள்ள வந்த உடனே நமக்கு தெரியும், வீடு பிரகாசமா மாறினது போல. துதிக்கும் பொழுது என் இருதய வெளிச்சம் அடைய ஆரம்பிக்கும், இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண ஆரம்பிப்பார். இன்னைக்கு வேற வழியே இல்லை, நீங்கள் தப்பிப்பதற்கு உங்கள் இருதயத்துலதான் மாற்றம் தேவை. நீங்க ஜெபத்துக்கு வரீங்க, ஆண்டவர் ஆராதிக்கு வந்திருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் நல்லது. ஆனால் இந்த ஒரு நாள் துதிப்பதோடு என் வாழ்க்கையில முடிந்து போயிடக்கூடாது. மீதம் இருக்க அடுத்த 6 என் வாழ்க்கையில துதியின் ஆவி உடையவனாக டெய்லி ஒரு 10 கர்த்தர கண்டிப்பாக இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் துதித்தே ஆக வேண்டும். நீங்க சாப்பிடுறீங்களோ சாப்பிடலையோ, நீங்க துணி மாற்றுறீங்களோ இல்லையோ, எதை செய்யறீங்களோ இல்லையோ, ஆனா காலையில எழுமின உடனே ஒரு 10 குறைந்தது 10 கர்த்தரை நல்ல துதிக்கிற ஒரு ஆவி இருக்கிற இடத்துல, நான் சொல்றேன், போராட்டம் அவங்களை எதிர்க்கவே முடியாது, பிரச்சனை எதிர்த்து நிற்க முடியாது, பயப்படுவான் பிசாசு. அதுக்காக தான் துதியை எடுக்க சொல்றேன். துதி என்பது ஒரு பெரிய ஆயுதம். தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். அதுக்கப்புறம் அவர் துதி என் நாவில் என்ன செய்யும்,
எப்போதாவது துதிக்கிறவர்களுக்கும் எப்பொழுதும் துதிக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணட்டுமா? எப்போதாவது துதி. பாஸ்டர் நீங்க ரிப்பீட்லாம் பண்ண வேணாம், எனக்கு ஒரு முறையே என்ன செஞ்சிச்சு, நல்லா புரிஞ்சிச்சு பாஸ்டர். எப்போதாவது துதிக்கிறவர்களுக்கும் எப்பொழுதும் இருதயம் துதித்து கொண்டிருக்கிற இருதயத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நான் காசு பணத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட இதை கேட்கல, உன் இருதயம் கர்த்தரை துதிக்க முடியுமா? அதுதாங்க ஒரு ஆசீர்வாதமான இருதயம், இருள் இல்லாத இருதயம் அது. அந்த துதி அந்த தாவீதை பொறுத்த வரைக்கும் வேதத்தில் மற்றவர்கள் செய்ததை விட பெரிய பாவத்தை செய்தவன் தான். ஆனா கர்த்தர் அவனை பார்த்து இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றதுக்கும் ஒரு காரணங்களில் ஒன்று என்னன்னா, அவன் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஹாலேலூயா. துதிக்கிற மனிதனுடைய எல்லா பாவங்களும் எல்லாமே மறைந்து போய்விடும். அறியாயமாய் தெரியாமல் தெரிந்து செய்த எல்லாவற்றிலும் கூட அவன் ஒரு துதிக்கிற மனுஷனா மாறும்போது மறுபடியும் பாவத்துக்குள்ள அவன் போகவே மாட்டாங்க, கர்த்தர் அவன் சார்ந்துப்பான். இன்னைக்கு முதலாவது நம்முடைய இருதயம் இருளான இருதயமா இல்லாதபடி கர்த்தர் விரும்புகிற ஒரு வெளிச்சத்தின் இருதயமாக, ஒரு பரிசுத்த இருதயமாக, தேவன் தங்குகிற ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்கணும். பைபிள் சொல்ற முதலாவது இருதயம் அது இருளடைந்த இருதயம், அது பிசாசுக்குரிய இருதயம். அது ரெண்டாவது ஒரு இருதயத்தை நான் காண்பிக்கிறேன். வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம், புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 6:5. ஜெனசிஸ் ஆதியாகம புஸ்தகம் 6:5. ரெண்டாவது ஒரு இருதயம் இருக்கான், வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு, நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. வாசிங்க தொடர்ந்து. தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு. இது யாருடைய இருதயத்தை வசனப்படுத்திருச்சா? கர்த்தருடைய இருதயத்தை வசனப்படுத்திருச்சு. யாரை பார்க்கும்போது தெரியுமா? தான் சிருஷ்டித்த மனிதனை பார்க்கும்போது, தான் உண்டு பண்ணின அந்த மனிதனை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்தார். ஆனா பைபிள் சொல்லுது அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்னா, அவங்க இருதயத்துல ஒரு யோசனை இங்கிருந்து புறப்படும் போதே, அது சிந்தனைக்குள் வரும்போதே, அது எல்லாமே பொல்லாப்ப குறிச்சுதான் யோசிப்பாங்களா? எனக்கு தெரியல எத்தனை பேர் சபைக்குள்ள உட்கார்ந்து கூட சில வேளைகளில் நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள் தேவையில்லாத, தேவன் விரும்பாத, பொல்லாப்பு என்று சொன்னால் அருவருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சிந்தனைகள் எனக்குள் எழும்பிக் கொண்டிருக்கும் என்றால், நம்முடைய பொல்லாப்பு இருதயத்தை மாற்றுவதற்கு மறுபடியும் நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்திலே கொடுக்கப்பட வேண்டும். பொல்லாப்பு இருதயங்க அது மிக மோசமானது, அருவருக்கக்கூடியது. நீ பேசும்போதே சொல்ற ஆண்டவரே இருதயத்தை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஏன்னா எப்படி ஒரு வஸ்திரம் நம்ம வெளியில போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ள அந்த வஸ்திரத்தை மறுபடியும் நம்ம போடுவது இல்லை, ஏன் அதுல அழுக்கப்பட்டது போல இந்த இருதயத்திலிருந்து பொல்லாத நினைவுகள் வந்து கொண்டே இருக்கான். அப்போ இது தேவனால் நடத்தப்படுகிற ஒரு இதயமா மாறும்போது முதல்ல அந்த பொல்லாப்பெல்லாம் வெளியில போகிறதுக்கு அதே அதிகாரம் நமக்கு பதில் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு மனிதனை குறித்தான் எழுதி வச்சிருக்காங்க, அவன் இருதயத்துல பொல்லாப்பு இல்ல. வாசிங்க அதே ஆதியாகமம் 6:8-9 வாசிங்க. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் என்ன செய்தது? கிருபை கிடைத்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் 9 நோவாவின் வம்ச வரலாறு. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்து நோவா தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தான்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது ஹி வாக்ட் வித் காட், கர்த்தரோடு அவன் நடந்தான். கர்த்தரோடு ஒரு மனுஷன் நடக்கும் பொழுது அவனுக்குள் பொல்லாப்பு இருதயம் இருக்கவே முடியாது. நீங்க பாருங்க நம்முடைய இருதயம் எப்ப கர்த்தரோடு நடக்கல, கர்த்தரோடு நேர செலவு செய்யல அப்படின்னு இருக்கும்பொழுது அது பொல்லாப்புக்குள்ள வந்துடும். பிசாசு உடமாட்ட அவனுக்கு தெரியும், இந்த இருதயத்தை பிடிச்சிட்டா போதும், அவன் நம்ம சொல்றதைத்தான் செய்வான். ஏன் இந்த இருதயத்துக்குள்ள இவ்வளவு பொல்லாப்பு வந்தது? அது கர்த்தரோடு நேர செலவு செய்யல, அதனால பொல்லாப்பு உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம தேவனோடு நேரம் செலவு செய்வது எவ்வளவு இருக்கு? பைபிள் சொல்லுது ஒரு மனுஷன் வாழ்ந்தான், அவன் பேர் நோவா. அந்த வா வந்து தேவ சமூகத்துல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தவன். என்ன கிடைச்சவன்? கிருபை பெற்றான். அப்போ இவன் கிருபை பெறுறதுக்கு இவன் கண்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தது, அவர் அதனால அவருடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா கிருபை கிடைச்சது. கிருபை பெற்ற ஒரு மனுஷன் அந்த கிருபையை பெற்று பொல்லாப்புக்குள்ள போல, அந்த கிருபையை பெற்று வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமன். உத்தமன் என்றால் உண்மை உள்ளவன்,
இருதயத்தில் உண்மை உள்ளவன், நீதிமான், நேர்மையான காரியங்களை நீதியான காரியங்களை செய்கிறவன், வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவன். இது எல்லாவற்றுக்கும் மேல மூன்றாவது அவனை குறித்து சொல்லப்பட்டதுதான், கர்த்தரோடு அவன் சஞ்சரித்தான், அவன் கர்த்தரோடு நடந்தான். டெய்லி காலையில் எழும்பி வேலைக்கு போகிறதுக்கு நடக்கிறோம், வீட்டிலிருந்து வாகனத்தை எடுத்து வைக்கிறதுக்கு நடக்கிறோம், நண்பர்களோடு நடக்கிறோம், எல்லா இடத்திலும் நம்முடைய கால்களை பயன்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய இருதயம் பொல்லாப்பா இருக்க கூடாதுன்னா ஒரே ஒரு நடை தான் இருக்கு, அது கர்த்தரோடு நடக்கும்பொழுது மாத்திரமே என் இருதயம் பொல்லாப்புக்குள் இருக்காது. இன்னும் எழும்பினாலே அதை பொல்லாப்பினம்மா, எப்படி அவனை அழிக்கலாம், எப்படி அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், எப்ப நான் மேல வரலாம், அதை செஞ்சிடலாம், இதெல்லாம் முக்கியம் அல்ல. அதான் தாவீது சொல்றான், எப்போ நான் உம்முடைய சன்னதியில் வந்து நிற்பேன் என்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா தேவன் பேரில் எப்படி இருக்கு, வாஞ்சையா இருக்கு. அப்படிப்பட்ட இருதயம் தாங்க நான் சொல்றேன், பொல்லாப்பு இருக்க முடியாது அந்த இருதயத்துல. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமாய் மாற்றுவாராக. இன்னும் ரெண்டு இருதயத்தை மாத்திரம் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். வாசிங்க, அடுத்தது ஒரு இருதயம் இருக்கு, வாசிங்கள் எரேமியா 5:23. Book of Jeremiah chapter 5 verse 23. எரேமியா 5:23. இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய் விடுகிறார்கள், முரட்டாட்டம் பண்ணி போய் விடுகிறார்கள். மூணாவது ஒரு இருதயம் இருக்கு, அது என்ன இருதயம் எல்லாம் சொல்லுங்க, என்ன இருதயம் அது? இல்லையே, மறுபடியும் வாசிங்க, அத அதுல என்ன சொல்லப்படுது, எரேமியா 5:23. இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் முரட்டாட்டம் உள்ள இருதயம், சொல்லுங்க என்ன இருதயம் அது? முரட்டாட்டுத்தனம். அதுக்கு ஒரு நல்ல விளக்கம் சொல்லணும்னா, முரட்டாட்டம் உள்ள இருதயம், நம்ம லைவா கூட நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எப்படின்னா, எத்தனை முறையோ ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார், நல்லா கவனிங்க, தேவன் அவர்கிட்ட பேச வேண்டியதை சரியா சொல்லிக்கிட்டே இருப்பார், இருந்தா கூட அந்த வார்த்தைக்கு தனக்கும் சம்பந்தமே இல்லாதது போல அதுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம் பாருங்க, அந்த இருதயம் பேர் தான், அதை கூட எவ்வளவு சாஃப்டா சொன்னீங்க பாருங்க, அது இந்த இருதயம் பேர் தான், முரட்டாட்டம் உள்ள இருதயம். ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் பேசினாரா, அந்த மனுஷங்கிட்ட மூன்று முறை ஆண்டவர் சொன்னாரா, அதை செய்யாத, அதை பண்ணாத அப்படி, ஆனா அவன் கேட்கறதுக்கு மனசு இல்லை. பரவாயில்ல, அவங்கிட்டயாவது மூணு முறை தான் சொன்னார், நம்ம கிட்ட எல்லாம் வார வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மூணு முறை சொன்ன மனுஷன் யாருன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கட்டுமா, வாசிங்க அந்த வசனத்தை, 1 Samuel 13:12 முதல்ல வாசிங்க. 1 Samuel மூன்று இடத்த நான் காண்பிக்கிறேன், எவ்வளவு முரட்டாட்டமா இருந்து விட்டார்கள். 1 Samuel 13:12, கில்காலிலே பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். இங்க பார்க்கிற ஒரு மனுஷன், அவனுடைய பேர் சவுல். இந்த சவுல் என்ன செஞ்சிடறானா, ஒரு ராஜா பலி செலுத்தவே கூடாது, கர்த்தர் ஏற்கனவே கட்டளையாய் கொடுத்திருக்கிறார், ஆசாரியன் தான் பலி செலுத்தணும். ஆனா அவன் அதுக்கு ஒரு காரணம் சொன்னான், ஆண்டவர் இல்ல சாமுவேல் கிட்ட சொல்றான், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், நீங்க வரவே இல்லை, அதனால நானே பலி செலுத்திட்டேன், அதுல என்ன இருக்கு, ஜனங்கள்லாம் என்ன விட்டு போறாங்கன்னு சொன்னான். ஆண்டவர் அவனை அவனுடைய பதவியிலிருந்து ராஜாவாயிலிருந்து தூக்கி எறியறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அதையும் சுட்டி காட்டுகிறார். மூன்று முறை நான் அவங்கிட்ட சொன்னேன். ரெண்டாவது ஆண்டவர் ஒரு இடத்துல அமலேக்கு எல்லாரையும் அழித்து போடுன்னு சொல்வார், அமலேக்கு அழிக்க மாட்டான், அவனுக்கு தேவையான ஒரு சிலதை கொண்டு வந்துடுவான். அதனால்தான் சாமுவேல் கேட்கிறான், கீழ்ப்பட பலியிடுவதை பார்க்கலும் கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது, உத்தமம்ப்பா, அதை செய்யாம போயிட்டிய நீனு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு உத்தமமானது, அதை செய்யலையே. மூணாவது ஒரு இடத்துல ஆண்டவர் கட்டளையா கொடுத்திருப்பார், அஞ்சனம் பார்க்காத, போய் யாருக்கிட்டையும் கேட்காத, செத்த ஆவிங்க கிட்ட போய் கேட்கறானா, நான் கண்டிப்பா வந்து ராஜாவா இருப்பனா அப்படின்னு கேட்டதுனால ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, ராஜாவா இல்லாதபடி நான் அவனை புறக்கணித்ததுக்கான காரணம் அவனுக்குள்ள இருக்கிற முரட்டாட்டம். வாசிங்கள் 1 Samuel 15:23, ஆண்டவர் சவுலை குறிச்சு என்ன வார்த்தையை சொல்றார் பாருங்க, சாமுவேல் கிட்ட சாமுவேல் சொல்லுகிறான், 1 Samuel 15:23 வாசிங்கள், ரெண்டகம் பண்ணுதல் பிலிசூனியும் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடி என்ன செய்துட்டார், புறக்கணித்து தள்ளினார். நல்ல கவனிங்க, ஒரு சாதாரண காரியம் போலதான் தெரியும்,
என்னங்க இன்னைக்கு கேட்கலன்னா இன்னொரு நாள் வந்து பிரசங்கம் கேட்க போறேன். அப்படி சொல்லி போன வேதத்துல பிலிக்ஸ் என்கிற ஒரு அதிபதி மறுபடியும் வந்து அந்த வார்த்தைக்கு தன்னால் ஒப்பு கொடுக்கவே முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், பல வருஷமா பேசுறார், பல மாசமா பேசுறார். நான் தொடர்ந்து அந்த ஒரு காரியத்தை முரட்டாட்டம் தனம் பண்ணி கொண்டிருப்பேன் என்றால் நான் சொல்றேன், யாருக்கு நாம் பதில் சொல்ல முடியும்? யாருடைய சமீபம், யாருடைய முடிவுகள் எப்போ நமக்கு என்ன தெரியும்? ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. பாருங்க, கடந்த நாட்கள் எல்லாம் இந்த நாட்கள்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபையா கொடுத்திருக்கிறார். நேற்று தினம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் சாயங்காலம். என்னுடைய எனக்கு பிளஸ் டூ எடுத்த பயாலஜி டீச்சர் அவங்க ரிட்டையர்ட் ஆனாங்க. ஸோ அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்ல ஆண்டவர் எனக்கு கிருபையா போய் அவங்க ஸ்டூடெண்ட்டா நான் ஸ்டூடெண்ட் சார்பா பேசுறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை செய்தார். அங்கே என்னுடைய பழைய டீச்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்திருக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் பாஸ்டரா இருக்க ஒரு சர்ச் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவங்க அந்த 35 வருஷம் அந்த ஸ்கூல்ல எப்படி டீச்சராக இருந்தாங்க, ஆண்டவர் எப்படி அந்த கொரோனா காலத்துலலாம் அவங்களை காப்பாற்றினார், எவ்வளோ பலவீனத்தின் மடியில் மத்தியில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லா காரியத்தை அவனுக்காக செய்கிறார்னு ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இப்போ நல்லா கவனிங்க, சவுளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற வார்த்தை ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. சவுல் தேவனுடைய வார்த்தையை அவமதித்தான், கர்த்தருடைய வார்த்தையை வேற ஏதோ மாதிரி பார்க்கிறான், தேவனுடைய வார்த்தை எனக்கல்ல என்பதை போல் பார்க்கிறான். இன்னைக்கு சொல்றேன், அநேகருடைய இருதயம் இருள் அடைந்து போனதுக்கு காரணம் அவர்கள் கர்த்தரை துதியாமல் போனது. இரண்டாவது, பொல்லாப்பு இருதயத்துக்குள் சேர்ந்ததுக்கான காரியம் தேவனோடு நேரம் செலவு செய்யாதது. மூணாவது, நம்முடைய முரட்டாட்டுத்தனமான இருதயம் மாறிவிட்டதுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனதே முரட்டாட்டத்தனத்தின் இருதயம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ரொம்ப கோபம், முரட்டாட்டுத்தனம், அது வேற. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா முரட்டாட்டுத்தனம். வேதம் சொல்லுகிறது, அப்படி முரட்டாட்டம் பண்ணினவர்கள் அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு போகவில்லை. யாரெல்லாம் முரட்டாட்டம் பண்ணினார்களோ கர்த்தர் அவர்களை விலக்கினார், கர்த்தர் அவர்களை தள்ளினார் என்று சொல்லுது. ஆனா ஏழாவது மாதம் 7 ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே, இந்த சபையும் நாமும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாய் இருக்க மிகவும் அவசியமானது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் சில இருதயங்கள் இருக்கிறது, ஆனா நான் அந்த இருதயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்னும் என்னென்ன இருதயம்லாம் இருக்குன்னா, அகந்தை உள்ள இருதயம் இருக்கு, பொருளாசையினால் நிரம்பின இருதயம் இருக்கு, இச்சை உள்ள இருதயம் இருக்கு. இந்த இருதயத்தெல்லாம் நாம் படிப்படியாக வருகிற நாட்களில் நாம் தியானிக்கலாம். வசிங்கிப்போம் இறுதி பகுதியாக தானியேல் புஸ்தகம் 1:8. மூன்று இருதயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனா என் இருதயம் எப்படி இருக்கணும்? தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் என்கிற ஒரு மனுஷன், அந்நிய தேசத்தில் வாழ்கிறவன், சின்ன வயசுலே அவனுடைய பெற்றோர் கொல்லப்படுகிறார்கள், ஆண்டவற்றை முறுமுறுக்கல, அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே சிதைக்கப்படுகிறார்கள், ஒரு கொஞ்சம் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்துக்கு போன உடனே அவன் இருதயத்துல என்ன எடுத்தானா, தீர்மானம் எடுத்தான். சொல்லுங்க, இருதயத்துல என்ன எடுத்தான்? அதுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன கொடுத்தார் தெரியுமா? வாசிங்கள் தானியேல் 6:28. வாசிங்க கடைசி வரிகள், தானியேல் 6:28. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, தானியேலின் காரியம் எப்படி இருந்ததா? இன்னும் கூட சத்தமா சொல்லுங்க, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. பாசரிய வாழ்க்கையில ஒரே தோல்வி, இருதயத்தை சரி பண்ணா போதும். பாசரிய குடும்பத்துல சமாதானம் இல்ல, இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா போதும். நான் எதை செய்தாலுமே எனக்கு நன்மை இல்ல. வேதம் சொல்லுகிறது, இருதயத்துல தீர்மானம் எடுத்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. கர்த்தர் தோல்விகளை எப்படி மாற்ற முடியும்? ஜெயமாய் மாற்ற முடியும். இன்னைக்கு அந்த இருதயத்தில் ஒரு தீர்மானம் மிக அவசியமானது, கர்த்தருக்காக வாழக்கூடிய தீர்மானம். இருளின் இருளான இருதயம் அல்ல, அது வெளிச்சமான இருதயமா மாறட்டும். பொல்லாப்பு இருதயமான அல்ல, பரிசுத்தமான இருதயமா மாறட்டும். மூணாவது ஒரு இருதயம் சொன்ன, முரட்டாட்டமான இருதயம் அல்ல, அது கீழ்ப்படிதலின் இருதயமாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.